ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆல்ரெடி கோவாவில் டே ஒன் நாங்கள் என்ன பண்ணோங்கிறது காமிச்சேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடியோ டே டூவில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் போயிட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். தூங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதோட ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டூ நைட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரிசார்ட்டில் தங்கலான்னு பிளானு. ஸோ கார் இருக்கிறதுனால எல்லா லக்கேஜையும் வந்து பேக் பண்ணி அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு பிளான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகோடா ஃபோர்ட் போகிறது. ஸோ அகோடா ஃபோர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு எங்களோட பிளான் வந்து லோவர் ஃபோர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அப்பர் ஃபோர்ட் போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களால் அப்பர் ஃபோர்ட் போக முடியல. ஏன்னா லோவர் ஃபோர்ட் முடிச்சுட்டு போகவே கரெக்டாக லன்ச் டைம் ஆயிடுச்சு. அதனால இதோடய முடிச்சிட்டோம். அகோடா ஃபோர்ட் போகிறப்பே ஆன் த வேலையே பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் எடுத்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சைடில் வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அகோடா ஃபோர்ட் ரீச் ஆனோடனே அதோட வியூ பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபோர்ட்டோட சேர்த்து பீச்சும் இருந்துச்சு. அதோட வியூ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பசங்கள்லாம் வந்து அவங்கவுங்க போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸும் எடுத்தோம். இந்த ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களோட போகும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா உள்ளே போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படி ஏறி நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் போகும்போது நாங்கள் பசங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவங்க உளுந்துருவாங்க. அந்த சைடு உளுந்தாங்கன்னா பீச்சு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்டரில் அப்படியே வெறும் ஸ்டோன் தான். ஸோ அது மேலே உளுந்தாங்கன்னா பயங்கரமாக அடிப்படும். ஸோ பார்த்து தான் நான் வீடியோஸும் எடுத்துட்டு அதே மாதிரி கூடவே பசங்களையும் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த பிளான் என்ன அப்படின்னா லன்ச் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட ஆயிடுச்சு. இதை முடிக்கும் போதே போர்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே போர்டு, அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு கேலங்கட் பீச்சில் இருக்க போசோடா பை த பீச் ரெஸ்டாரண்ட்க்கும் வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பீச் சைட் வியூவில் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சந்து வழியாக போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கே சிரிப்பாக இருந்துச்சு, என்னடா சந்து சந்தாக போகிறோமே, கரெக்டாக ரெஸ்டாரண்ட் இருக்கா இல்லையான்ட்டு. ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே நம்ம உட்காந்துட்டு சாப்பிடும் போதே பீச்சை பார்த்துட்டே சாப்பிட்லாம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பசங்க கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பீச்சில். லன்ச் முடிச்சுட்டு அடுத்த பிளான் என்ன அப்படின்னா எங்களோட ரிசார்ட்ல போய் செக் இன் பண்றது. நாங்கள் புக் பண்ண ரிசார்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரெல்லா டூமார் பீச் ரிசார்ட்டு. ஸோ அப்படியே பீச் பக்கத்துலேயே இருக்கிற ரிசார்ட்டு, சூப்பராக இருந்துச்சு இதோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணணும், பீச் பக்கத்துலேயே நம்ம தங்கி இருக்கிற மாதிரி. ஸோ செமையா இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ ரூம்குள்ளே போயிட்டு எங்களோட லக்கேஜ்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ லைட்டாக குடிச்சிட்டு ஒரு 4:30 அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் கிளம்பிட்டோம். ஸோ ரிசார்ட்லேருந்து பீச்சுக்கு போகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இதுதான் அதோட வே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பீச் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு காற்று வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட நம்ம என்ன வாட்டர் கேம்ஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேட்டுட்டு ஸோ ஏதாவது விருப்பப்படுறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவல் பிளான் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் கேம் பண்ணுறது, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுறதுனால நாங்கள் அது நெக்ஸ்ட் டே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பசங்க வந்து பீச்சில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா என் பையன் செமையாக விளாண்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு ஸ்லோ மோஷன்லேயும் ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ கரெக்டாக சன் செட் ஆகுற நேரம் ஸோ வீடியோவும் செமையாக வந்துருச்சு. பசங்கனாவே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாவே தனி சந்தோஷம்தான். ஸோ அவன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணான். ஸோ டே ஃபுல்லாக சுற்றுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கேம் வந்து ஒத்து வராது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் டே ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து சூடாக என்னென்ன சாப்பிட முடியுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே சுட சுட சாப்பிட்டுட்டு பீச்சில் நல்லா காற்று வாங்கிட்டு எங்களை டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நைட் வரையும் ஒரு 8:30 வரையுமே பீச்சில் தான் இருந்தோம். ஸோ நைட் ஆக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு செமையாக இருந்துச்சு. பீச் பார்க்கும் போதே இந்த லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்களோட டேவை முடிச்சிட்டோம். ஸோ டே 2 ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.